கொடுத்த வாக்குறுதிகளை பிரதமர் மோடி நிறைவேற்றாதவர் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த இரும்பேடு கிராமத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்துக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வாக்கு கேட்டார். அப்போது பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதவர் பிரதமர் மோடி என்றார். திமுக காங்கிரஸ் கூட்டணி கொள்கை கூட்டணி என்றும் அதிமுக பாமக மற்றும் பாஜக கூட்டணி கொள்ளை கூட்டணி என்றார். பிரதமர் மோடி இந்தியாவுக்கான பிரதமர் அல்ல, வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்யும் வெளிநாட்டு பிரதமர் என்று சாடினார். அதிமுகவை ஊழல் கட்சி என்று பாமக கூறியதையும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டி பேசினார். வாயில வட சுடுவதுதான் மோடியுடைய வேலை. வாயில வட சுடுவது உறுதிமுறையில வாரி வாரி நான் ஆட்சிக்கு வந்தாலே செய்வேன், இதை செய்வேன், வானத்தை கேட்ப வைகுண்டத்தை காட்டும் மனதை கூட கையில் என்ற அடிப்படையில பேசக்கூடியவர் மோடி அவர்கள். முன்னதாக விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். வன்னிய சமூகத்திற்காக திமுக நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்ட ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமிக்காக ராமதாஸ் தமது மனசாட்சியை அடக வைத்து விட்டதாக விமர்சித்தார். அழிந்து போகும் என்று யார் சொல்லுகிறார்? அருமைக்குரிய டாக்டர், என்னுடைய அன்புக்குரிய பெரியவர் ஐயா, பெரியய்யா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள். திண்டிவனம் கோபால் கவுண்டரும் ஏ கோவிந்தசாமி வளர்த்திருக்கக்கூடிய இயக்கத்தை யாராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி அடிக்கடி சொல்லுவார், அது அவருக்கு வாடிக்கை. அவர் சொல்வதை மக்கள் கேட்பது என்பது வேடிக்கை, அதுதான் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அழிக்க நினைச்சவனா, திமுக அழிக்க நினைத்தவனா அழிந்து போயிருக்கிறார்கள் தவிர கழகம் அழிந்ததாக வரலாறு கிடையாது. இது வரலாறு, அத்தோடு நிறுத்தினாலும் பரவாயில்லை. திமுக வன்னியர்களுக்கு என்ன செஞ்சது, கலைஞர் என்ன செஞ்சார் என்று வாய்க்கூசாமல் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து இப்போ பேசிக் கொண்டிருக்கிறார். வேட்பாளர் ரவிக்குமாருடன் விழுப்புரம் மார்க்கெட் பகுதி, உழவர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் நடந்து சென்று பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது இளம் பெண்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஸ்டாலினுடன் ஆர்வமாக செல்ஃபியும் எடுத்துக் கொண்டனர்.